இலங்கையின் முக்கிய நிகழ்வில் பிழையாக பாடப்பட்ட தேசிய கீதம் வெடித்தது சர்ச்சை. இது ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. 2023 ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் ஆரம்ப விழாவில் பிரபல பாடகி உமாரா சிங்கவன்ச தேசிய கீதத்தை இசைக்கும் போது தவறாக பாடியுள்ளமைக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் வித்துர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற லங்கா பிரீமியர் லீக் ஆரம்ப விழாவில் பிரபல பாடகி உமாரா சிங்கவன்ச தேசிய கீதத்தை பாடும்போது ஒரு முக்கியமான வரியை தவறாக உச்சரித்த காணொலி சமூக ஊடகங்களில் விவாத பொருளானது. குறித்த காணொலியில் அவர் நமோ நமோ மாதா என்பதற்கு பதிலாக நமோ நமோ மாஹதா என்று மீண்டும் மீண்டும் பாடுவது பதிவாகியுள்ளது. இந்நிலையில் எந்த ஒரு நாட்டின் தேசிய கீதமும் அந்நாட்டின் அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அதை யாரும் சிதைக்க முடியாது. எனவே தேசிய கீதம் சிதைக்கப்படும் இது போன்ற சம்பவங்களை மன்னிக்க முடியாது. ஒரு தேசிய கீதத்தை ரீமிக் செய்யவோ அல்லது ராம்ஸ் இசையாக பாடவோ முடியாது. எனவே அண்மையில் நடந்த சம்பவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து அமைச்சு ஆலோசித்து வருகின்றது. இது தொடர்பாக உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தவும் நடவடிக்கை எடுப்போம் என்று புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் வித்துர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய கீதத்தை பாடுவதற்கு ஒரு முறையான வழிமுறை உள்ளது. அந்த பதிப்பு யூடியூப்பில் இருக்கின்றது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் நிர்வாணமாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டாலும் நான் ஆச்சரியப்படுவதற்கில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோ அல்லது லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளிற்கான உரிமைகளை பெற்றுள்ளவர்களோ லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளை நடத்துவதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சிடம் அனுமதியை பெறவில்லை. முன்னைய விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் இந்த தொடர் எவ்வாறு நடைபெற்றது என்பது தெரியாது. ஆனால் என்னுடைய அனுமதியை அவர்கள் பெறவில்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் ருஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை சட்டங்களின் அடிப்படையில் அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்து நான் 2 முறை கடிதங்களை அனுப்பினேன். லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் விளையாடுவதற்காக பெறப்படும் பணத்திற்காக வீரர்கள் வரி செலுத்துவதில்லை. லங்கா பிரீமியர் லீக் இலங்கையின் சட்டங்களை பின்பற்றுவதில்லை. லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் சட்டவிரோதமானவை என்பதால் நான் இந்த போட்டிகளின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளை புறக்கணித்தேன் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ருஷான் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.